வந்து பாதி கேரவன் எனக்கு, பாதி பிரபு சாருக்கு. அப்ப காலையில் ஒரு 4:30 ஒரு சத்தம் பக்கத்தில் இருந்து, என்ன ப்ரோ சார், என் கையில 2 பொட்டலம் வச்சிருக்கேன், அதுல ஒண்ணு வந்து நீ சாப்பிட்டு அடுத்து நான் சாப்பிட்டுறேன் சார். டைம் வந்து மார்னிங் 4:30 தான் ஆகுது, எப்படி சாப்பிடுறது? உனக்கு மணியே தெரியாது. நான் தெரியும் சார், 4:30 அந்த மணி இல்லையப்பா, மணி ரத்தத்தை சொல்றேன். அவ இன்னைக்கு பிரேக் பண்ணவே மாட்டா, சாப்பாடே கிடைக்காது, இப்போ ஏதாவது சாப்பிடனா சாப்பிட்டு. காலையில 4:30 எப்படி சாப்பிடுறது சொல்லி நான் அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு சாப்பிட்டு சொன்னேன். சார் வந்து மணி சார் சொன்னாரு, ஒரே ஒரு ஷாட் தான், அதுக்கப்புறம் கேமரா இந்த பக்கம் வர்றதுனால பிரேக் டைம் இருக்கு, ஒரு 2 hours கிடைக்கும், அப்ப சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன். யாரு மணி சொன்னானா? அப்படின்னா ஓகே. அப்படி பாவம் அவரை நம்ப வச்சுட்டேன். ஷூட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 7 மணியாச்சு, 8 மணியாச்சு, 9, 10, 11 மணி. அப்ப 10 மணி எல்லாம் ஆன போது எனக்கு சத்தம் கேட்கலாம், ஏ மணி 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 பசிக்குது மணி மணி. இது இது அப்படியே போய் போய் 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆனதோடு நான் பிரபு சார் கண்ணில் மாட்டாம அப்படியே ஒரு சைட்ல போய் உட்காந்துருந்தேன். அப்ப இன்னொரு வாய்ஸ் கேட்கறது எனக்கு, ஏய் யாராவது இருந்தாரு மொட்டை அடிச்சு ஒருத்த உட்காந்துருப்பாங்க, அந்த அவன் கையில் ஒரு குச்சி இருக்கும், அதை எடுத்து அவன் தலையிலேயே போடுங்க. பசி தாங்க முடியாம அன்னைக்கு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு. போருமா சார்?